பாண்டியன் ஆசீர்வாதம் என்பது தமிழ் சொல்லா வணக்கம் ஆசீர்வாதம்ன்றது வந்து தமிழ் சொல்லா இதை வந்து நான் முதல்ல அறிஞ்சது வந்து நான் இயல்பாக நீங்க பேச முடியும் இதை வந்து நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது வந்து மக்கள் தொலைக்காட்சியில சங்க பலகையில வந்து நெடுஞ்சியனையா வந்து பேட்டி கண்டாங்க அதுதான் அவர் என்ன சொன்னாருன்னா அவர் ஒரு புத்தகத்தை படிச்சாரு அந்த புத்தகம் நெடுஞ்சியனையா வந்து கடந்த 20-25 வருஷமா ஆசிரியத்துல ஆய்வு இருக்காரு அவருடைய புத்தகம் நான் நிறைய புத்தகங்கள இரண்டு முறை கூட படிச்சிருக்கிறேன் நான் அப்ப அவர் சொல்லும் போதுதான் ஒரு ஆதிசங்கர்ன்ற செய்யாறு பகுதியை சேர்ந்த ஒருத்தர் ஒரு சிறிய புத்தகத்தை கொடுத்து அவருடைய அவரோட எழுதப்பட்ட புத்தகத்தை கொடுத்து அதை வந்து ஒரு அணிமுறையை கேட்டாங்கன்றதுனால அதை பார்க்கும்போது தான் நெடுஞ்சியனையா அவர்களுக்கு ஆசீர்வம் என்றால் என்ன என்று அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது அதுக்கு முன்னால அது வேறு மாதிரி புரிந்து தான் இருக்க மாட்டேங்க அப்போ வந்து அது சரியான விளக்கமாக இருந்தது ஆசி ஈவு அகம் என்று அவர் பிரிச்சு போட்டிருந்தாங்க அது நான் அதன் பிறகு நான் வந்து அந்த அந்த சித்திரை தேடி அடைந்தேன் அதாவது இந்த ஆசி ஆதிசங்கர் என்று அந்த நபரை நான் தேடி சென்று அவரோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அவர் மூலமாக தான் இந்த ஆராய்ச்சி நேர்ந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னால தமிழ் உலகத்துல வந்து ஒரு நாள் கருத்தரங்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அது எனக்கு ஆசீர்வத்து மேல தன்னுடைய ஆன்மீகத்தை கண்டுபிடிக்கணுன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு வெறி இருந்துட்டு இருந்தது ஒரு நாள் கருத்தரங்கு வச்சோம் அந்த ஒரு நாள் கருத்தரங்குல காலையில அந்த ஆதிசங்கர் என்ற ஒரு ஐயா பேசினாரு அவர் ஒரு மரபு ஒளி சித்தர் கோரக்கர் மரபுல உருவாக்கப்பட்ட ஒரு சித்தர்னு நினைச்சுக்கிட்டாரு மாலையில வந்து நெடுஞ்சேரி ஐயா பேசினாங்க இவர் வந்து ஆய்வக ஆய்வாளர் தான் இவர் வந்து ஆசீர்வத்துடைய நேரடியா இல்லாதவர் ஆனா அவர் சித்தர் வந்து ஆசி மரபுல வளர்க்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு ஒரு காலையில பேசினாரு நிறைய மாலையில பேசினாரு அந்த உணவு இடைவெளியில இருக்கும்போது அவர் அந்த சித்தர் அந்த 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 பேச்சில் பேசும்போது தான் அவர் விநாயகர் வந்து சமண கடவுள் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே இந்த மண் நெடுஞ்செழியன் குணா அவரோட புத்தகங்கள் எல்லாம் படிச்சு எனக்கு வந்து ஒரு ஒரு ஆசீர்வத்தை பத்தி ஒரு சிறிய பிம்பம் இருந்தபோது விநாயகரே சமண கடவுள் என்ன உண்டு அது என்னை எங்கேயோ போய் தொட்டுச்சு உடனே வந்து அவர் உணவு இடைவெளிக்கு வரும்போதே சொன்னா நீங்க வந்து ஒரு பெரிய அணு போட்டு இதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே நான் சொன்னேன் அப்புறம் அவரை வச்சுட்டு தான் என்னுடைய ஆய்வு தொடங்கினேன் தமிழ்நாடு போற சுத்தணும் அப்போ வரும்போது பார்த்தா அந்த இடங்கள்ல கிடைச்ச தடைகள் வந்து வச்சு என்னுடைய தேடுதலுக்கு வந்து சரியான ஒரு முறையில் எடுத்துகிட்டு போனாங்க ஒரு முழுமையான ஆய்வு கொடுத்துருக்கேன் என்னுடைய வந்து தமிழருடைய ஈடுபாடு சங்க இலக்கியம் எதுவுமே எனக்கு தெரியாது நான் வந்து படித்தது வந்து குணாவுடைய நூல்கள் ஆர் மதிவாளன் ஐயா சிந்துவடி ஆய்வாளர் அவருடைய நூல் நிறைய படிச்சிருக்கேன் நெடுஞ்செழியன் நூல் படிச்சிருக்கேன் சொல்லாட்சி முதற்கொண்டு அந்த இது அந்த பகுதியான அதாவது இந்த மேற்குலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மாசவிட்டரையா தான் என்னுடைய குருன்னு சொல்லணும் என்னோட சொல்லாயினுடைய மூலம் மாசவிட்டரையா தான் அப்புறம் இன்னொருத்தையும் நான் சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த ஆய்வில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தவர் அருக்கணனார்ன்ற ஒரு தமிழ் அறிஞர் அவர் பாவாளர் கிட்ட பழகி அவரோட இருந்து வந்த அருக்கணனார் அவர் வந்து எனக்கு சில மொழி பேச்சினார் மாதிரி இந்த தமிழ்ல இருந்திருக்கு இந்த சில சொற்களெல்லாம் எப்படி வந்து சமணம் என்பதே தான் சிரமணம் ஆச்சுன்றது வந்து அவர் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நானும் பல சொற்களை மீட்டெடுத்திருக்கேன் அப்படின்னா அப்படிதான் என்னுடைய தொடக்கம் வந்ததுங்க ஆனா அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஆசு இவு அகம் என்பது ஆசு என்றால் கேட்டவுடனேயே தங்கு தடை இல்லாமல் பிழை இல்லாமல் அது ஆசு கவின்னு சொல்லுவோம் கேட்ட உடனே பாட்டு போடுவாங்க அவங்க சிந்திக்க மாட்டாங்க கண்ணதாசன் கூட அப்படி சொல்லுவாங்க அதாவது வந்து எந்த இது கொடுத்தா கூட அந்த சுச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதுறாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் ஆசு கவிகள்னு சொல்றது ஈவு என்றால் கொடுத்தல் அது தீர்வு என்பதுதான் அகம் என்பது அது கிடைக்கின்ற இடம் இது ஒரு இடவாக பெயர் அப்படின்னு சொன்னாரு அது அப்புறம் எங்க கலாயில பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் அது உண்மைதான் வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு அதனால ஆசீவகம் என்பது ஒரு தமிழ் சொல் என்பதில் சிறிதளவு ஆகிடுது ஐயா இதுல உங்க கருத்து நீங்க சொல்ல முடியும் ஆசீவகம் என்பது தமிழ் சொல்லா அந்த மூன்று சொற்களையும் பிரித்து பார்க்கின்ற பொழுது அது தமிழ் சொல்லா தான் தெரியுது நீங்க ஆசீர்வத்துக்கு ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்கீங்களா உங்களுடைய நூல்கள் ஏற்கனவே பழைய இலக்கண வரம்புக்கு உட்பட்டு சில விதிகள் எல்லாம் அந்த ஆசீர்வத்துக்கு சொன்னாங்க இப்போ ஐயா பாண்டியன் வந்து அதுக்கு மாறுபட்டு அதுக்கு சரியான பார்வையில் விளக்கம் சொல்லியிருக்காரு ஆசீவகம் என்பதற்கு பழைய பொருள் என்னன்னா சீவகம் என்பது வாழ்தல் ஆசீவகம் என்பது இறத்தல் செத்து போறது பிராமணர்கள் மட்டும்தான் வாழ்வாங்க ஆசீவகர்கள் என்ற சூத்திரர்கள் செத்து போவாங்க என்ற அளவில் அது ஒரு இகழ்ச்சியான ஒரு சொல்லாக வந்து அந்த
மரபுக்கு ஆரியர்கள் வைத்த பெயர் அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னாங்க. இந்த விளக்கம் பல நூல்களில் இருக்கு. சீவகம்ங்கிறது தமிழா இல்ல வடமொழியா? சமஸ்கிருதத்துல உள்ள எல்லா சொற்களுமே தமிழ் சொல் தான். நீ நிறைய நேரத்துல சொல்லிருக்கீங்க. ஆமா, அதனால வந்து சீவகம் என்பதற்கு அதனுடைய வேறையும் மூலத்தையும் நீங்க எடுத்து பார்க்கும்பொழுது அது செவ்வுதல், செம்மை, செப்புதல் இப்படி இந்த வேர்கள் எல்லாம் வரும்போது அது வாழ்தல் என்ற ஒரு பொருள்ல வரும். இப்போ ஜெயம் என்ற ஒரு சொல்லை நீங்க எடுத்தீங்கன்னா செய் என்ற சொல்லிலிருந்து தான் செய், செய், செயம் இப்படி வருது. அவன் ஜெயம் என்று சொல்றான். அதனால அந்த ஜீவகம் என்பதெல்லாம் தமிழ் மூலத்தில் உள்ள தமிழ் வேர்ல உள்ள சொல்லுதான். இப்போ இந்த ஆதர ஒரு எழுத்தை வந்து ஒரு சொல்லுக்கு முதல்ல போடும்போது அதற்கு எதிர்மறையான சொல் வரும், பொருள் வரும். இது தமிழர் மரபுது. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் நம்மகிட்ட உண்டு. அதனால இந்த சீவகம் என்ற சொல்லு வாழ்தல் என்றும் ஆசீவகம் என்பது இறத்தல் என்ற பொருள்லையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆங்கரை எழுத்தை முன்னிறுத்தி எதிர்மறை பொருள் சொல்லுகின்ற அந்த மரபு வந்து சமஸ்கிருதத்தில் போயிருந்தது, லத்தீன் மொழியில் இருந்தது, கிரேக்க மொழியில் இருந்தது. இதுக்கு பல சான்றுகள்லாம் இருக்குது. அதனால் இது வந்து ஆசீவகம் என்பதற்கு அவர்கள் முதல்ல சொன்ன விளக்கம் சரியல்ல என்பது பாண்டியன் அவர்களுடைய விளக்கம். அதனால் பாண்டியன் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து மிக சரியான கருத்தாக தான் இருக்குது. அவங்க ஆரியர்கள் சொன்ன ஆசீவகம் என்பது ஒரு கேள்விக்குரிய சொல்லாக அவர்கள் சொன்னாங்க. அதுக்கு பொருள் தெரிந்து அவங்க சொல்லலை. இவங்களை சிறுமைப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் சொல்லப்பட்டது அது. ஆனால் அவர்கள் பாண்டியன் அவர்கள் கொடுத்த விளக்கம் சரியானது என்று தான் நான் கருதுகிறேன்.